മനസ്സിലുള്ള ഭാരമേ കുറഞ്ഞിരിച്ച്. കല്യാണം ആച്ചു. കല്യാണം ആനതുക്ക് പിറക് കോയിലുക്ക് പോവാങ്ങല്ല പൊണ്ണു മാപ്പിളയെ കോയിലുക്ക് അഴിച്ചിട്ട് പോവാങ്ക പോറാങ്ക എന്നെ കൂപ്പിട്ടാങ്കാ നിങ്ങ പോയിട്ട് വാങ്ങ. ஒரு வாரம் பார்த்துட்டு என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே இல்லையா? நான் சொன்னேன் கிடையவே கிடையாது. இப்போ எனக்கு பக்தி இருக்குதே, நான் சாமி கும்பிடலாமா? நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன். நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவேங்க, அது மாதிரி போகட்டுமா? நீ வேணா போ, நான் வரமாட்டேன். சரி, இன்னும் போயிட்டு வந்தேன். ஒரு வாரம் போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் கோயிலுக்கு தனியாக போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இந்த பையனுவோ அங்கே எங்கேயோ நின்றுக்கிட்டு கேலி பண்ணுறானுவோ செய்வானுவோன்னு தெரியும். ஆ சரி, அதுக்கு மேலே இதில் எனக்கு ஒன்றும் கோபம் வரலன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். பொதுவாக இதை கேட்டால் புருஷங்காரனுக்கு கோபம் வரும் இல்லையா? என் பொண்டாட்டியாக ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான்னா எனக்கு ஆத்தனை வரணும்ல, எனக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, என் மனசுக்குள்ளார நினைப்பு வருது, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நமக்கு வந்திருக்கு, ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்க. அதனால நான் என்ன பண்ணேன், அது எந்த பயம் அவன் இடித்தவன் அவனை சும்மா வச்சு நடிக்கிறது, அவனை நான் என்ன பண்ணுற பாரு அப்படி இப்படின்னேன். ஏன் மனைவி அறிவாளி, இதுக்கு ஏங்க வீணாக வருத்தப்படுறீங்க? நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? நான் தான் கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேனே என்ன, உங்களை கோயிலுக்கே கூப்பிடல, அப்புறம் வாசல் வரைக்கும் வாங்க, நான் உள்ளே போயிட்டு வர்றேன். ரெண்டு பேரும் கோயில் வாசல் வரைக்கும் நீங்கள் வாங்க, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன், ரெண்டு பேரும் திரும்பி வருவோம். அது ஒரு நல்ல யோசனை மாதிரி எனக்கு தெரிஞ்சு, சரி வா அப்படின்ட்டு போகணும். அந்த கோயில் வாசல் வரைக்கும் போன உடனே நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன், நீங்கள் இதுக்கு மேலே வர வேண்டாம், இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிற்ப கயிற்று அங்கே போட்டுட்டு உள்ளே போனேன். இங்கேவா, இது எதுக்கு போடுற, இப்போ நான் பார்த்துக்கணுமா இதை? அதுக்கு என் மனைவி சொன்ன பதில், நீங்கள் பார்த்துக்க வேணாங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே நில்லுங்க. இந்த பதிலை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரு என் மனைவி சொன்ன வார்த்தை, நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா உங்களுக்கு? இதுவும் உள்ள வராது, நீயும் வரமாட்டேன், இப்ப ரெண்டு சமம்ங்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஒன்னும் சொல்ல முடியல. சரி சரி போயிட்டு வா. போன உடனே ஒரு ரெண்டு பேர் வந்தான். சிற்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? நான் சொன்னேன், ஓ என்னை பார்த்தா உனக்கு செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி தெரியுதா அப்படின்னு. பார்த்துக்கிட்டு இருக்கிய ஐயா போயா அப்படின்ன. போகும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிறான், பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்னு. எனக்கு அவமானம்னா எந்த கோயிலுக்கு போக மாட்டேனுமோ அந்த கோயில் வாசல்லையே இப்போ அவமானம். மனைவி வந்தவுடனே சொன்னேன், நீ பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டா எல்லாரும் இந்த மாரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு. வருத்தப்படாதீங்க, நாளையிலேருந்து நம்ம செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட செருப்பை போட்டுருவோம். ரெண்டு பேரும் உள்ளே போயிடுவோம். எங்கே உள்ள? கோயிலுக்குள்ளே. அடைய நான் தான் கோயிலுக்கு வரமா, கல்யாண மண்டபத்துக்கு போகல. ஆமாம், அதுமாரி நினச்சிட்டு வாங்களேன். நான் யோசனை பண்ணி பார்த்தேன், செருப்பு பார்த்துக்கிறத விட அது தேவலாம் போல இருந்துச்சு. சரி வா போ, கொண்டு போட்டுட்டு போயாச்சு. அன்றைக்கி தான் நான் முத பூஜையை பார்க்குறேன், கோயிலில் பூஜை எப்படி நடக்கும்னு அன்றைக்கி தான் பார்க்க. கடைசியில் கற்பூர ஆரத்தி நடக்குது. என் மனைவி என்னை ஒரு ஈடு இடித்து, எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. பார்த்தா எல்லோரும் கும்பிட்டுருக்காங்க. நான் சொன்னேன், கும்பிட்றாங்கன்னு.
நீங்கள் சும்மா நிற்கிறீங்க? அவங்களுக்கு பக்தி இருக்க கும்பிட்றாங்க, என்கிட்ட தான் அது இல்லையே. ஆட இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, சும்மா கும்பிடுங்க. அது எப்படி சும்மா கும்பிட்றது அப்படின்னு. அப்போ என் மனைவி சொன்ன வார்த்தை ஒரு உதாரணம், அழகான உதாரணம். இப்போ தேசிய கீதம் பாடுறோம்ல கடைசியில், அதை யாருங்க பாடணும்? தேசபக்தி உள்ளவங்க தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? ஆமாம். அது மாதிரி சும்மா நீங்கள் கும்பிடுங்களேன். என்ன, எனக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது ஞாபகம் வந்துடுச்சு. நாங்கள் எங்கள் ஸ்கூலில் காலையில் ப்ரேயர் நடக்கும், பையன்லாம் வரிசையாக நிற்பான், நாங்கள் நிற்போம், எல்லாம் கடவுள் வாழ்த்தாது இதெல்லாம் பாடிட்டு கடைசியில் தேசிய கீதம் பாடிட்டு தான் எல்லாம் கிளாஸுக்கு போவாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி பாடுற போது நான் நிற்கிறேன், 12ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அங்கே நிற்கிறான், பாடுறான் சார், தேசிய கீதத்தில் ஒரு வரி கூட தெரியல, ஜனகன மனவில் ஒரு வரி கூட அவனுக்கு தெரியல, ஆனால் பாடுறான். என்னடா பாடுறான்னு காதை கொடுத்தா கன 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 கனன்னு கேட்கிறான் சார், கன கனவுலேயே ஓட்டுறான் எல்லாத்தையும். ஆனால் கடைசியில் ஜெயகே ஜெயகேன்னு வரும்போது அவனை அழைச்சிக்கிட்டு போய் தேசிய கீதத்தை பாடு பார்ப்போம். தெரியாது சார், 12 வருஷமாக காதில் வாங்கியிருக்கேன், பாடலாமேடா வரல, அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீ தேசிய கீதத்தை எனக்கு பாடி காட்டணும். ஒரு இந்தியன் தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமா? நாளைக்கு பாடி காட்டணும்னு. அதுக்கு அந்த பைய சொன்னால், ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லி சொன்னீங்களே, அதை செய்யவா இல்லை இதை செய்யவா? நீ ஒன்றும் பண்ண வேணாம் போ. எனக்கு அந்த நினப்பு வந்து சரி, கும்பிட்றான்னு கும்பிட்டேங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கையை எடுக்கலை, கும்பிட்டுங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? என் மனைவி நான் சாமி கும்பிடாமல் இருக்கிறது மனைவிக்கு பிடிக்கலன்னு வைங்க, ஏயா கும்பிடாமல் இருக்கிறேன்னு கேட்கலாம், கேட்கல. என்னமோ யாரோ வந்து இடித்தது மாதிரி சொல்லி நாங்கள் அழைச்சிக்கிட்டு போய் செருப்பு பார்த்துக்க வச்சு உள்ளே கொண்டு போய் பக்தி மார்க்கத்தில் அவர் நினைச்சபடி மாத்திர அந்த தன்மை இருக்க, அதுதான் நகைச்சுவையினுடைய ஆற்றல். அதில் எனக்கு ஏற்பட்ட பெரிய லாபம் என்ன தெரியுமா? பெரிய லாபம், சாமி நான் கும்பிட்டாததுனால சாமிக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை, கும்பிடலைன்னா சாமிக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனால் நான் அதுக்கு பிறகுதான் பக்தி இலக்கியங்களை எல்லாம் படிக்கிறேன். அது வரைக்கும் நான் தொடலை. தேவாரம் படித்தேன், திருவாசகம் படித்தேன். அதில் ஒரு திருவாசகம் இருக்குது, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான், மிக பெரிதும் பிறகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. நாடகத்தில் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்ப்பா, நடிகன் மாதிரி உன் மேலே பக்தி உள்ள மாதிரி நடிக்கிறேன், அந்த பக்தியை உண்மையான பக்தியாக ஆக்குன்னு மாணிக்க வாசகர் அழுது கேட்குறார். நான் அழவும் இல்லை, கேட்கவும் இல்லை, இறைவன் என் மீது உள்ள அருளால் உண்மையாகவே பக்தனாக மாற்றினார் என்றால் அதற்கு காரணம் என் மனைவி. நாம் எல்லாரும் மனைவியை நேசிக்க கற்றுக்கொண்டு துன்பங்கள் வருகிற பொழுது கூட சிரிக்க கற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே துன்பங்களே வராது, வருகிற துன்பங்கள் துன்பமாக தெரியாது. ஆகையினாலே உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நகைச்சுவை மிக முக்கியம்.